வணக்கம் தினமலர் ரிவ்யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வனம். வனம் இந்த படத்தோடைய டேரக்டர் ஸ்ரீகாந்த் ஆனந்த் அவர்கள். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே ஒரு முரட்டு ராஜா இருக்கா போல். அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி வேறு மாதிரி ஆகி அந்த ஊரில் இருக்க பெண்களெல்லாம் வந்து கற்பழிச்சிடுறாரு. கற்பழிச்சிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு சைக்கோ மூடில் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த ஆன்டிக் பீஸ்லாம் வந்து எடுத்து வைப்பார். அந்த மாதிரி மூக்குத்தி எடுத்து வச்சுறாரு. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே இருக்காரு. மீண்டும் அந்த ராஜா வந்து இன்னொரு பெண்ணை கற்பழிக்கலாம் அப்படின்றது போகிறாரு. அப்படி கற்பழித்து இறந்ததுக்கப்புறமா அவன் பேயா மாதிரி மறுபடியும் இந்த ராஜா எப்படி பழி வாங்குறாங்க, அது இந்த ஜென்மம் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் எப்படி பழி வாங்குறாங்க, கடைசியாக அந்த பேய் பழி வாங்கச்சா இல்லையா அப்படின்றதான் படத்தோட கதை. இதுதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது, வனம் படத்தோடைய கதையாக. ஓகே, இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் மோகனுடைய சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா ஊட்டி அது மட்டும் இல்லாமல் நிறைய காடு சார்ந்த இடங்களில் எடுத்திருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சில இடங்கள் வந்து முக்கியமாக இந்த படத்தோடைய இந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த காலேஜ் போர்ஷன் இங்கே எக்மோரில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எங்கள் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க அதை எக்மோரில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி ஒரு ஊட்டியில் கொடைக்கானல் அந்த ஜோனில் இருக்க ஒரு காலேஜில் அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ரிவெஞ்ச் அப்படின்ற பொழுது இந்த ஹாரர் சப்ஜெக்ட்டுக்கான அந்த மோடுக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. முக்கியமா ஒரு காடை ஒரு ஏரியல் ஷாட்ல அழகா அந்த காட்டுவாசிங்களாம் ஒரே இடத்துல இருப்பாங்க, அந்த மலைவாழ் மக்கள்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. அந்த ஒரு ஏரியா வந்து ஒரு ரியாலிட்டியாக காட்டுறதா இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்க அந்த அழகான விஷயங்களை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமான சூப்பரான எக்ஸலண்ட்டான ஒர்க்கை பண்ணியிருந்தார், சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக எடிட்டர் பிரகாஷ் அவர்கள், அவருடைய எடிட்டிங்குமே வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் ரான், கண்டிப்பாக இவங்க எல்லாரோடைய மிகப்பெரிய ஒரு பங்கு அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவருடைய மியூசிக் அப்படின்றது பயங்கர வெயிட்டேஜாக இருந்தது. நிறைய இடங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு சீக்வன்ஸ் தான். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஹாரர் படங்கள் அப்படி கதவு மூடுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அங்கே வந்து இந்த சவுண்ட் இன்ஜினியர் என்ன வேலை பார்த்துருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டர் அதுக்கு மேலே ஒரு ஹாரர் எஃபெக்ட் ஒரு ஹாரர் மியூசிக் உள்ளே கொண்டு வரும்போது தான் அது வந்து ஒரு சோலாக உருவாகி நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும். கண்டிப்பாக இந்த படம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பயத்தில் தான் ஒரு மூட்லேயே தான் இருப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு மியூசிக் டைரக்டருடைய பங்கும் மிக பெருசாக இருக்குது. டெக்னிக்கலாகவே வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. காஸ்ட் வைஸும் வந்து வெற்றி அவர்கள் நடிச்சிருக்காங்க, அனுபவங்க பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்மிருதி வெங்கட் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய 3 பேரோட ஆக்டிங்குமே படத்தில் வேற லெவல் தரமாக. முக்கியமாக அனு அவர்களோட ஆக்டிங் நிறைய மலையாள படம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் பர்சனலாக அவங்க தான் படத்தை ஒரு செகண்ட் ஹாஃப் மேலே தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம், அதில் சந்தேகமே கிடையாது. ஓவராலாக இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வனம் உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் வச்சு நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அதில் சந்தேகமே கிடையாது. காடுகளை அழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான, பட் இருந்தாலும் உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்குள்ளே இந்த வனம் என்ன மாதிரி பூத்து இருக்குது அப்படின்றத கீழே இருக்குது காமெண்ட் செக்ஷனோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு கடாவை பேசுகிறீங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.